எல்லாருக்கும் வணக்கம். சகுனி சாகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நானே ஜெயித்தேன், ஆனால் கடைசியில் பார்த்தா மொத்தத்தில் வெற்றியிலேருந்து நான் ரொம்ப தொலைவில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானோ. உண்மையில் மூலப்பதிப்போட மகாபாரதத்தில் சமஸ்கிருத பதிப்பில் இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறமா கதையை மாற்றினவர்கள் ஒரு சுவாரஸ்யத்துக்காக அவன் இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, இப்போது சகுனி என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டினா, அவன் தீட்டின திட்டங்கள் கௌரவர்களுக்கு எப்படி ஆபத்தாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கௌரவர்கள் செஞ்ச தவறுகள் அப்படின்னு சொல்லலாம், அது கௌரவர்களுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு 10 தவறுகளை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் தவறு என்ன அப்படின்னா, பீமனுக்கு விஷம் அளிச்சது தான். பீமனை கொன்றணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு விஷத்தை கொடுத்து அவனை தண்ணிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அவன் அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து நாகலோகத்துக்கு போய் அங்கே நாகராஜனை சந்திச்சு அவங்கிட்டேருந்து ஒரு அமிர்தம், ஒரு ரசகுண்டத்துலேருந்து ரசத்தை வாங்கி குடிக்கிறான். இப்போ அந்த அமிர்தத்தை வாங்கி குடித்ததுனாலே பீமன் வந்து 1000 யானை பலம் இருக்கவனா வந்து மாறிட்டான். இதுவே அவர்களுக்கு போரில் ஒரு பெரிய பின்னடைவை தருது. போரில் மட்டும் இல்லை, அவன் ரசகுண்டம் வாங்கி குடித்த நாள்லேருந்து அதுக்கு பிறகு அவன் பலசாலியாக இருக்கான். இந்த மாதிரி எதிரிக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்க, ஆனால் எதிரி வந்து பெரிய பலசாலி ஆகிட்டான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கர்ணனை நண்பனாக தேர்ந்தெடுத்தது. அரங்கேற்றம் நடக்கும்போது இளவரசர்களுக்கு இடையில் போட்டி நடக்கும்போது கர்ணன் வந்து உள்ளே வாரான். அப்போ வந்து இவர்கள் குடும்பத்து பிரச்சனையில், இவர்கள் பங்காளி பிரச்சனையில் மூணாவது ஆளை உள்ளே விடக்கூடாது. மூணாவது ஆளை உள்ளே விட்டு அதை ஒரு சப்போர்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது என்றைக்குமே நெகட்டிவான ஒரு இதில் தான் வந்து முடியும். அந்த மாதிரி அர்ஜுனன் எதுக்கிறதுக்கு நம்ம தரப்பில் ஆள் இல்லை, ஒரு பெரிய வில்லாளி இல்லை, அப்போ இவன் வந்து நமக்கு பயன்படுவான் அப்படிங்கிற எண்ணத்தில் கர்ணனை நண்பனாக தேர்ந்தெடுத்துட்டான் துரியோதனை. அவனுக்கு ஒரு பெரிய அரசாட்சியும் கொடுத்துட்டான். ஆனால் அந்த கர்ணன் தான் வந்து ஒரு பெரிய குட்டிசாத்தான். அந்த கதையிலே வந்து துரியோதனன் துச்சாதனன் எவ்வளவு மோசமானவர்களோ அதே அளவுக்கு மோசமானவன் கர்ணன் தான். கர்ணனாலேயே வந்து பெரிய கேடெல்லாம் வந்திருக்கு. துரியோதனனோட மோசமான காரியத்தெல்லாம் வந்து கர்ணன் செஞ்சுருக்கான். அப்படியான ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டது வந்து ஒரு பெரிய கேடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் ஒரு பக்கம் துரியோதனுக்கு ஆதரவாக துரியோதனன் மனமகளனும் அப்படின்றதுக்காண்டி பாண்டவர்களை திட்டுனேன், நான் திரௌபதியை திட்டுனேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயாலே சொன்னதாக வந்திருக்கு. ஆனால் துரியோதனன் மனமகளனுங்கிறதுக்காண்டி திரௌபதியை திட்டுத, ஆனால் திரௌபதியை திட்டுனா பாண்டவர்கள் கோபப்படுவாங்கள்ல, அவர்கள் வந்து யார் அழிப்பாங்க, ஒன்று தானே அழிப்பாங்க, துரியோதனை தானே அழிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆபத்தையும் தானே உருவாக்கியிருக்கு அவனுடைய வேலை. இந்த மாதிரி கர்ணனை ஒரு ரொம்ப தீயவனை நண்பனாக தேர்ந்தெடுத்தது இந்த துரியோதனுடைய தவறு, கௌரவர்களுடைய தவறு அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து மூணாவதாக சொல்லணும்னா, அரக்கு மாளிகையில் தீ வச்ச பிளான். பாண்டவர்களையும் குந்தியையும் கொன்றணுங்கிறதுக்காக அரக்கு மாளிகையில் தங்க வச்சு அங்கே மாளிகைக்கு வந்து தீ வைக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள், ரொம்ப புத்திசாலித்தனமாக அர்ஜுனன் வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா வர்ணாஸ்திரத்தை போட்டு தீயெல்லாம் அணைச்சிருவான், எல்லாரும் தப்பிச்சிருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் விஷம் கொடுத்து அவர்கள் மயங்கி கிடக்கும்போது அதுக்கு பிறகு தீய வை அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் எல்லாரும் அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு போய் அங்கே காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. காட்டுக்குள்ளே வாழும்போது என்ன நடக்க பாருங்க, இடும்பியை சந்திக்கிறாங்க. பீமனுக்கும் இடும்பிக்கும் கல்யாணம் நடக்குது. அதுலேருந்து கடவுத்கஜன் பிறக்கிறான். கடவுத்கஜன் கடைசியில் பாண்டவர் தரப்பில் வந்து போர் செய்கிறான். கடவுத்கஜனே வந்து ஒரு நாள் இரவு போர் முழுக்க ஒரு பெரிய போரை வந்து செஞ்சவன். அவன் ஒரு தனி ஆளாக நின்று அந்த மாதிரி பாண்டவர் தரப்புக்கு ஒரு பெரிய பலமாயிட்டான். இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லாரும் அரக்கு மாளிகையிலேருந்து அங்கே ஒரு மறைவு வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால தான் இவர்கள் மாறு இடத்துலேயே போய் திரௌபதி சுயம்பரத்துக்கு போகிறாங்க. அங்கே திரௌபதியை வந்து ஜெயிக்கிறாங்க. ஒருவேளை இவர்கள் எல்லாரும் அஸ்தினாபுரத்திலே இருந்திருந்தாங்கன்னா துரியோதனன் வந்து அழைப்பு வரும்போது ஒரு சிலர் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அந்த மாதிரியான சூழ்ச்சியை சகுனி வந்து தீட்டுவான். அந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு அர்ஜுனன் மாதிரியான ஆட்கள் அங்கே சுயம்பரத்துக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தடுத்துருக்கலாம். அது நடக்காமலே வந்து போயிடுச்சு. இவன் வந்து சுயம்பரத்துக்கு போகிறான், மாறுவேஷத்தில் அங்கே போய் திரௌபதியை ஜெயிக்கிறான். திரௌபதியை ஜெயிச்சதன் மூலமாக திருஷ்டதீம்னன், இன்னொரு பக்கம் பாஞ்சால நாடு, இது முழுக்க முழுக்க பாண்டவர்களுக்கு சாதகமாயிருது. ஒரு பக்கம் திரௌபதியும் இழந்தாச்சு, இன்னொரு பக்கம் பாஞ்சால அரசனோடனான ஒரு உறவையும் வந்து இழந்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு பெரிய தவறு வந்து அந்த அரக்கு மாளிகை பிளானால் வந்து வந்துருச்சு, ஒரு பெரிய டிராபேக் இவர்களுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை வந்து முக்கியமானது, சூதாட்டம் பண்ண பிளான். சூதாட்டத்தில் எல்லாத்தையும் பிடிங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பகடையாட்டம் ஆடி வந்து ஜெயிக்கிறான் சகுனி. ஜெயிச்சு எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. பிடுங்கிட்டு நீங்கள் வனவாசத்துக்கு போங்கன்னு சொல்லி திருப்பி அமிச்சாச்சு.
அவர்கள் வந்து திரும்பி போய்கிட்டு இருக்காங்க இந்திரபிரசத்துக்கு. போயிட்டு இருக்கையில மறுபடி கூப்பிட்டு அவர்களை மறுபடி சூதாடி தோற்கடிச்சு அவர்களை எல்லாரையும் அடிமையாக்கி திரௌபதியும் அடிமையாக்கி மறுபடியும் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான பிளான்னா, அவன் வந்து முதல்ல வந்து பிளான் பண்ணி தான் செய்யறான். நாட்டை பிடுங்கிறது அவர்களுடைய நோக்கம் மட்டும் இல்லை, யுதிஷ்டன் முதற்கொண்டு எல்லாரையும் வந்து அவர்களுடைய கர்வத்தை ஒடுக்கணும், அவர்களுடைய அகம்பாவத்தை, நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து அடிமையாக்குறான். சரி, இப்போ இந்த அடிமையாக்கி முடிச்சாச்சு, அதோட இவன் வந்து விட்டுட்டான். அதுக்கடுத்து கர்ணன் சொன்னானே பார்க்கணும் ஒரு விஷயம், இந்த திரௌபதி வந்து ஒரு சரியான பெண் கிடையாது, இவன் வேசி மாதிரியான பெண், அஞ்சு கணவர்களை கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால இவன் வேசி, இவன் உடம்புல துணி இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான், அதை கலத்திடலாம். இந்த யோசனையை சொன்னது வந்து கர்ணன் தான். அதுக்கு பிறகுதான் வந்து துயிலுறுப்பு சம்பவம் வந்து நடக்கு. சூதாட்டத்தோடு அவர்கள் எல்லாரும் அடிமையாக போனதோடு இருந்திருந்தா கூட அது அவர்கள் வந்து சும்மா இருந்திருப்பாங்க. எப்பவுமே எதிரியை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் எதிரியை அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், நம்ம ஒரு தடவை ஜெயிச்சா கூட அதுக்கடுத்து எதிரி வந்து பயங்கரமான வேகத்தோடு வந்து பழி வாங்குவோம். ஏன்னா தோல்வியை தாங்குகிற ஒரு மனுஷன் கூட அவமானத்தை தாங்க மாட்டான். அந்த மாதிரியான நிலை தான் வந்து இங்கே திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் வந்து நடந்தது. இது இந்த சூதாட்டத்தில் இவர்கள் போட்ட பிளானு அதனுடைய நோக்கத்தையே வந்து முழுசாக சிதற அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களை வெறுமனே காட்டுக்கு அமைச்சிருந்தா அவர்கள் காட்டிலே இருந்துட்டு தவசியாகவே யுதிஷ்டன் சொன்ன மாதிரி அலைஞ்சிட்டு அங்கேயே வந்து இருந்திருப்பாங்க. இவர்கள் மொத்தத்தையும் ஆண்டுகிட்டு வந்து இருந்திருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இவர்கள் மனதில் பாண்டவர்கள் பால் இருந்த வெறுப்பும் அவர்களை கேவலப்படுத்தணும் அப்படின்றிருந்த பொறாமையும் அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களுமே வந்து இவர்களை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா, கர்ணன் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு கந்தர்வர் போருக்கு வந்து போனது. பாண்டவர்கள் காட்டில் வனவாசத்தில் இருக்கும்போது கர்ணனை கூட்டி சேர்த்துக்கிட்டு துரியோதனன் சகுனி எல்லாரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க அவர்களை பார்க்கறதுக்கு, அவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறதுக்கு. அப்போ கந்தர்வர்கள் கூட வந்து ஒரு போர் வருது. இந்த கந்தர்வ போரில் துரியோதனனை விட்டுட்டு கர்ணன் ஓடி போயிட்டான், அவன் உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிட்டான். துரியோதனன் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டான், அர்ஜுனனும் பீமன் வந்து அவனை விடுவிச்சாங்க. இப்போ வந்து துரியோதனன், நான் இப்படி வந்து அவமானப்பட்டுட்டேனே, எதிரியால் காப்பாற்றப்பட்டுட்டேனே, இந்த உயிர் இருந்து என்ன இல்லாட்டி என்ன, நான் இப்படியே இருந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாகிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். அதுக்கு பிறகு அவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் அசுரர்கள் அவனுடைய மனசை மாற்றி நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி மெயின் கதையில் மூலக்கதையில் வந்து இருக்குது. இப்போது அவர்கள் அப்படி அமிச்ச பிறகு அதுக்கடுத்து கர்ணன் வந்து பேசுகிறான் பாருங்கள். கர்ணன் பேசும்போது, அர்ஜுனன் உனக்கு எந்த நல்ல காரியத்தையும் செய்யலை, நீ வந்து இப்போ அரசன், அர்ஜுனன் பாண்டவர்கள் எல்லாரும் வந்து அடிமைகள் உன்னுடைய நாட்டில், ஒரு அடிமை ஒரு சூத்திரன் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவன் வந்து எப்போவுமே தலைவனை காக்கணும், அதுதான் அவனுடைய கடமை, அதைத்தான் வந்து அவர்கள் செஞ்சுருக்காங்க, நீ எதுக்கு இதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு நான் தீக்குழி இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நீ இதுக்காக எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கர்ணன் வந்து துரியோதனன்ட்ட வந்து பேசுகிறான். துரியோதனன் திருந்தணும்னு நினைச்சா கூட கர்ணன் வந்து அவனை திருந்த விட மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பேச்சு, அவன் திருந்துற தன்மையை கூட, அவன் திருந்துற நேரத்தை கூட வந்து தடுத்துடுறான். இதை வச்சுதான் அந்த மூல கதையில வந்து நரகாசுரனோட ஆன்மா ஒருத்தனுக்குள்ள இருந்தா அவன் எப்படி செயல்படுவானோ அதே மாதிரி தான் கர்ணன் செயல்படுதான் அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து சொல்லியிருக்காரு. இப்படியா அவன் திருந்துற ஒரு வாய்ப்பையும் வந்து இந்த கர்ணன் வந்து தடுத்துட்டான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விராட போர். விராடத்தின் மேலே போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே கௌரவர்கள் முடிவு பண்ணி போர் செய்யறதுக்கு வந்து போகிறாங்க. கூடவே அஸ்தினாபுரத்தோட படை, பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போய் அங்கே போர் செஞ்சாலும் அர்ஜுனன் இவர்கள் எல்லாரையும் மயங்க வச்சு போட்டுட்டு எல்லா துணியையும் வந்து கழட்டிட்டு போயிட்டான். மணிமகுடம், மேலாடை எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டான். இப்போ இந்த தோல்வி வந்து அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச தோல்வியாக இருந்திருக்கும். அர்ஜுனன் தனி ஆளாக நின்று இவர்கள் எல்லாரையும் ஒரே அடியாக அடிச்சு வீழ்த்திட்டு போயிருந்திருக்கான். இவர்கள் என்ன தனிமை அதுக்கு அடுத்து வர போரில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சுற்றி இருந்த ராஜ்யத்தில் இருக்க எல்லா வீரர்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படி தெரியும்போது அர்ஜுனன் தரப்பில் பாண்டவர் தரப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கியிருக்கும். அர்ஜுனன் ஒரு ஆளே இவர்கள் எல்லாத்தையும் வந்து வீழ்த்தியிருக்கான். 2 மாதம் முன்னாடி இவர்கள் இதுக்கடுத்தும் எதுக்கு போர் செய்யணும்னு சொல்லி வராங்க, எதுக்கு ஒரு 11 அக்ரோனி சேனையை திரட்டிக்கிட்டு வராங்க, 7 அக்ரோனி சேனையே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை மனப்பான்மையை பாண்டவர் தரப்பில் வீரர்களுக்கு இடையில் உருவாக்கியிருக்கும். அதே நேரம் இவர்கள் அர்ஜுனன் ஒருத்தனையே தோற்கடிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கௌரவர் தரப்பில் வந்து உருவாகியிருக்கும். இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வெறுமனே எண்ணிக்கையை மட்டும் வச்சு கணக்கில் பார்க்கக்கூடாது. இவர்கள் 11 இல்லை, கூட 4-5 அக்ரோனி சேனை வச்சுருந்தா கூட இந்த மாதிரி நம்பிக்கை குறைவு இருந்துச்சு, அவநம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஜெயிக்க முடியாது. எண்ணிக்கை முக்கியமானது கிடையாது, நம்பிக்கையோட உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய வீரர்கள் தான் வந்து முக்கியம். அந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கையை இந்த விராட போரில் ஏற்பட்ட தோல்வி வந்து
கௌரவர்கள் தரப்புல இருந்த எல்லாருக்குள்ளேயும் வந்து உருவாக்கி இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கர்ணன் வந்து கவசத்தை தானம் கொடுக்குறான். இந்த கவசத்தை தானம் கொடுத்தது ஒரு முக்கியமான சம்பவம்னு சொல்லணும். ஏற்கனவே கவசத்தை வச்சிருக்கும் போதே இவன் வந்து அர்ஜுனன்ட்ட நிறைய தடவை தோத்து ஓடியிருக்கான். பீமன் கிட்ட ஒரு தடவை தோத்து ஓடியிருக்கான். திக்விஜய போர் நடக்கும்போது பீமன் கர்ணனை தனியாளா தோற்கடிச்சிருக்கான். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல கர்ணன் ஏற்கனவே ஓடி வேற போனவன். ஆனா அந்த ஒவ்வொரு தடவையும் கவசம் இருந்ததுனால உயிரோட திரும்பினான். இப்போ கவசத்தை கொடுத்துட்டானே இனிமேல் உயிரோட தப்பிப்பான அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை கர்ணன் தரப்பில் கௌரவர் தரப்பில் உருவாக்கி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் 10 நாள் யுத்தம். பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு மனச்சடப்பு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து இருக்கு. அதனால கர்ணன் வந்து முதல் 10 நாள் இவர் போரிடும்போது நான் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இந்த இடத்துல கர்ணன் இப்படி சபதம் போட்டிருந்தாலும் துரியோதனன் வந்து அவன்கிட்ட பேசியிருக்கலாம். அவங்ககிட்ட பேசி இல்லை பீஷ்மர் இருந்தாலும் நீ இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நல்லது. பீஷ்மர், துரோணர், கர்ணன் இந்த மாதிரி எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா பாண்டவர் தரப்புக்கு ஒரு பெரிய டஃப்பான ஒரு சண்டையை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து ஒரு சங்கடத்தை அவர்கள் தரப்பில் உருவாக்கியிருக்கும். ஏற்கனவே பீஷ்மர் தலைமையில் இருந்த 10 நாள் யுத்தத்தில் தான் பாண்டவர் தரப்பில் படை வந்து அதிகமாக அழிஞ்சிச்சு. அப்போ கர்ணனும் கூட இருந்திருந்தான் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு பலமானதாக வந்து இருந்திருக்கும். இதில் துரியோதனன் வந்து கர்ணனை மதித்தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. அவன் கர்ணனை ஒரு தடவையும் மதிக்கலை, எப்போவுமே அடிமை மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணான். கர்ணன் தான் துரியோதனை எப்போவுமே நல்லா மரியாதையோடு வந்து நடத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் அறிவு இல்லாமல் நிறையா காரியம் அவனுக்கு தவறானதாக வந்து செஞ்சு விட்டுட்டான். அதனால் இந்த இடத்துல துரியோதனன் பேசி கர்ணனை அவன் தரப்புக்கு வந்து சேர்த்துருந்தான் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பலம் வந்து இவர்கள் தரப்பில் இருந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய தவறாயிருச்சு. இந்த தவறுக்கு வந்து நம்ம சகுனியை எந்த காரணமும் வந்து சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க பீஷ்மர் கர்ணனுக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடால் உருவானது. இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் பார்த்து பாருங்கள் சகுனியோடைய ஈடுபாடு, சகுனியோடைய ஐடியா வந்து இருக்கும். கர்ணனை அரசனாக்குனதில் ஆகட்டும், இல்லாட்டி அரக்கு மாளிகை பிளான் போட்டது, சூதாட்டத்துக்கு பிளான் போட்டது, இல்லை கந்தர்வர்களோட போர் செய்ய போகிறது, அதாவது அந்த கோஷ யாத்திரை படலம் போகிறது, இந்த எல்லாத்துலேயுமே விராட போர் போகிறது, இதில் எல்லாத்துலேயுமே சகுனியினுடைய தூண்டுதல் வந்து இருந்திருக்கும். கவசத்தை தானம் கொடுத்ததில் சகுனியோட தூண்டுதல் எதுவும் கிடையாது. 10 நாள் போரில் கர்ணன் போரிட மாட்டேன்னு சொன்னதில் அவனுடைய தூண்டுதல் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து கர்ணனால் வந்த பிரச்சனை. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அபிமன்யுவை கொலை பண்ணது. 11வது நாள் துரோணர் வந்து வராரு. துரோணர் வந்ததும் அவர் வந்து பாண்டவர்களை கொல்லக்கூடாது, அப்படி கொல்லாமல் போற முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாரு. யுதிஷ்டனை வந்து நம்ம சிறைப்பிடிப்போம், அப்படி சிறைப்பிடிச்சு கொடுத்தா போற முடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர்கள் பேசி முடிவு பண்ணி, அதாவது கௌரவர்கள் தரப்பில் பேசி முடிவு பண்ணி துரோணர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யுதிஷ்டன் வந்து சிறைப்பிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 11வது நாள் யுதிஷ்டனை சிறைப்பிடிக்கிறது அவர்களுடைய முக்கிய படலமாக இருக்குது. 12வது நாளும் அதைத்தான் முயற்சிக்காங்க. ஆனால் அந்த 2 நாளும் அவர்கள் வந்து அவர்களுடைய முயற்சியில் தோல்வி அடைகிறாங்க. அதுக்கு அடுத்து 13வது நாளும் அதே இதை முயற்சிக்கலை. 13வது நாள் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அபிமன்யுவும் ஒரு தடையாக இருக்கான், அர்ஜுனன் தடையாக இருக்கிறது பத்தாதுன்னு அபிமன்யு வேற தடையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அபிமன்யுவை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 13வது நாள் போர் முழுக்க அபிமன்யுவோடைய படலமாகவே ஆகிப்போயிருது. அவனுடைய வீரமே வந்து காட்டப்பட்டிருக்கு. அப்படியா வந்து 1 நாள் போர் வந்து வீணாயிருச்சு கௌரவர் தரப்புக்கு. கௌரவர்கள் தான் நிறையா அழிஞ்சாங்க, பாண்டவர் தரப்பில் அபிமன்யு மட்டும்தான் இறந்தான். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வீரர்கள் தான், பெரிய வீரர்னு யாருமே சாவலை. அதுக்கு அடுத்து 14வது நாளில் அபிமன்யு இறந்ததை காரணம் காட்டியே அர்ஜுனன் போர்க்களம் முழுக்க ரணகலமாக ஆக்குறான். அவனுடைய கை மட்டும்தான் ஓங்கியிருக்கு. அர்ஜுனன், பீமன், சாத்தியகி இந்த 3 பேரை எழுதி நிற்க யாராலே முடியலை. அதில் சாத்தியகியோட போர் வந்து இன்னும் கொடுமையாக வந்து இருக்குது. இந்த மாதிரி 14வது நாள் போர் முழுக்க கௌரவர்களுக்கு ஒரு பேரழிவு, 13வது நாள் போர் முழுக்க கௌரவர்களுக்கு பேரழிவு. இன்னொரு பக்கம் யுதிஷ்டனை சிறைப்பிடிக்கணும் அப்படின்ற அவர்களுடைய நோக்கத்தை, குறிக்கோளை விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு இருக்கிறத பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்கு வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய தவறாக வந்து போச்சுது. அதுக்கு பிறகு 14வது நாள் இரவில் வந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. இவர்கள் தான் வந்து போரை துவக்கிட்டு வந்து போகிறது, போரை துவக்கிட்டு போகிறாங்க. அங்கே அவர்கள் தரப்பில் என்ன அப்படின்னா கடோத்கஜன் மாதிரியே நிறைய ராட்சசர்கள் வந்து இருந்தாங்க. இவர்கள் தரப்புலேயும் உண்மையிலே ராட்சசர்கள் வந்து உண்டு. அந்த ராட்சசர்கள் எல்லாரும் வந்து உக்கிரமாக போர் செய்ய ஆரம்பித்து, கடோத்கஜன், அரவான் இந்த மாதிரி நிறையா பேர் உக்கிரமாக போர் செய்ய ஆரம்பித்து அது வந்து 2 தரப்புக்குமே ஒரு பெரிய அழிவை உருவாக்குச்சு. குறிப்பாக அதில் கடோத்கஜனோட கடுமையான போரால் 2 தரப்புக்கும் பெரிய அழிவு வந்துச்சுனாலும் கர்ணனுடைய சக்தி அஸ்திரத்தை அது வீணாக்குச்சு. அதுதான் இதில் முக்கியமாக குறிப்பிட சொல்லப்பட்டு சொல்ல வேண்டியது.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயல்கள் எல்லாத்துலேயுமே இதை இப்படி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த செயல் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சகுனியுடைய பங்கு வந்து உண்டு. அதில் ஒன்று ரெண்டு வந்து கிடையாது. இப்போ பீமனுக்கு விஷம் கொடுத்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அது துரியோதனே வந்து முடிவு பண்ணது. அதில் வந்து சகுனியுடைய பங்கு எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி கவசத்தை தானம் கொடுத்தது கர்ணனுடைய முடிவால் வந்தது. கர்ணனுடைய முடிவு இந்திரனோட சூழ்ச்சியால் வந்தது. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே சகுனியோடைய தவறால் வந்திருக்கு, இல்லாட்ட துரியோதனுடைய முட்டாள்தனத்தால் வந்திருக்கு. இவர்கள் வந்து இவர்களுக்கு லாபமாக வரணுன்றதுக்காக ஒரு சூழ்ச்சியை, ஒரு செயலை, ஒரு திட்டத்தை வந்து செய்கிறாங்க. ஆனால் விதியோட போக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா இவர்கள் லாபம் அடையக்கூடாது, இவர்களுக்கு லாபம் வந்த மாதிரி இருக்கும், ஒரு இலூஷன், அப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு லாபம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய நஷ்டத்தை இவர்களுக்கு உருவாக்கி பிற்காலத்தில் ஒரு பெரிய லாபத்தை பாண்டவர் தரப்பில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து விதி வந்து செயல்படுது. அப்படி தான் வந்து கௌரவர்கள் முழுதாக வந்து அழிஞ்சு ஒழிஞ்சாங்க, பாண்டவர்கள் அதுக்கப்புறம் வெற்றியை ஈட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எல்லாருடைய கதையிலையும் இதுதான் வந்து நடக்கும். நீ யாரையாவது வந்து அழிச்சு ஒழிக்கணும், அவன் வந்து வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராக வந்து சதி திட்டம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சதி, அந்த கெட்ட எண்ணங்களுடைய தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் மேலும் மேலும் கீழான நிலைக்கு வந்து போய்கிட்டே இருப்பீங்க. தற்காலிகமான வெற்றி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், நிரந்தரமான வெற்றி வந்து அவர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் வந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும். நீ செய்கிற சதி திட்டத்துலேருந்து அவன் விலகி ஓடுற மாதிரி இருக்கும், பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. அவன் வந்து வெற்றியை நோக்கி வேற ஒரு பக்கம் திசை திரும்பி போய்கிட்டு இருப்பான். யார் சதி திட்டம் செய்கிறானோ அவன் தான் வந்து மாட்டிக்கிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.